சொன்னாரு, வாழ்க்கை பூரா பேசிட்டு இருக்கலாம். 14 வயசுல 13 வயசுல ஒரு கடிதம் எழுதினேன் எம்ஜிஆர் அவர்களுக்கு. ஒரு கடிதம் எழுதினேன், அவங்க படம் பார்த்து நான் உங்க ரசிகராயிட்டேன். அடுத்த வருஷம் ஒரு கடிதம் எழுதினேன், நான் உங்களை பார்க்கணும்னு விரும்புறேன். உடனடியா ஒரு கடிதம் வந்தது, நீங்க வர வேண்டாம், நான் உங்க ஊருக்கு வரும்போது உங்களை பார்க்கறேன்னு எழுதினார். ஆனா பச்சைப்பாக்க காலேஜுக்கு படிக்க வந்தனா அவரால் கூப்பிடப்பட்டு கதாசிரியர் நாட்டை வாழ்க 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 சொல்றதுக்கு பயன்படுத்துவாங்க. ஆனா ரசிகனா இருந்த என்ன எழுத வச்சு இன்னைக்கு 300 படம் எழுதி 50 படம் தயாரித்து ஒரு 49 படம் இயக்கியிருக்கேன்னு சொன்னா அந்த மோதிர கையால கூட்டுப்பட்டதான் அதுக்கு காரணம். அதனால என்ன போன்றவர்களுக்கு அவர் இதய தெய்வம். அவர் நிச்சயமா இந்த தமிழ் உள்ளவரை, இந்த நாடு உள்ளவரை அவருடைய புகழ் நிலைக்கும். அவ்வளவுதான் என்னால் சொல்ல முடியும். எல்லாரும் குகநாதன் சார் வந்து எம்ஜிஆர் படத்துக்கு புதிய புதிய பூமி உபரிக்கோட்டம் புதிய பூமி இதுக்கெல்லாம் கதை எழுதியிருக்காரு. அதே மாதிரி சித்ராலட்சுமணன் இங்க விழா மேடையில் இருக்கிற எல்லாருக்குமே எம்ஜிஆர் சம்பந்தப்பட்டார். ஆனா நான் ஒருத்தான் சிவாஜி ரசிகன். சிவாஜி கணேசன் படத்தை தவிர எம்ஜிஆர் படம் பார்த்ததே இல்லை. அப்பெல்லாம் எம்ஜிஆர் படம் பார்த்து எம்ஜிஆர் படம் போஸ்டர் பார்த்தா அதுவே ஒரு தவறான விஷயமும் நினைக்கக்கூடிய ஆட்களா இருந்து ஒரு 35 வருஷத்துக்கு முன்னால இந்த சினிமாவுக்கு வந்து எம்ஜிஆர் பத்தி கேள்விப்பட்டதெல்லாம் நல்ல நல்ல விஷயங்களா கேள்விப்பட்டு இப்ப அவருடைய ரசிகரா நான் மாறிட்டேன். அந்த அளவுக்கு அவர் ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கு. இப்ப எம்ஜிஆர் படத்தினுடைய பாடல்களை எல்லாம் பாடிட்டு இருந்தாங்க, பாடல்களை நான் பார்க்கல, கீழே குமிஞ்சு அவருடைய நினைவு தான் வருது. அவருடைய நினைவு, அந்த பாட்டு, அவருடைய முகம், இதுதான் என்னுடைய நினைவுக்கு வருது. அதுக்கு என்ன காரணம்னா அவருடைய அழகு. அம்மன் கோயில் கிழக்கார படம் பண்ணும் போது கொடைக்கானல நாங்க தங்கி இருக்கிறோம். இளையராஜா கம்போசிங் தனியா இருக்காரு, அவர் ரூம் தனி, என் ரூம் தனி. இரவு என்ன பண்ணா அப்போ ஒளிய ஒளி நிகழ்ச்சி நடக்கும், அந்த நிகழ்ச்சியை பார்க்கறதுக்காக நான் ஏறணும் போதுட்டேன். பார்த்து பார்த்துட்டு இருக்கிறேன், பார்க்கலாம் ஓடிட்டு இருக்கேன், பார்த்துட்டு இருக்கேன். திடீர்னு யாரும் பின்னால வந்து நின்று நான் பார்க்கல, என்ன அழகையா அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தா இளையராஜா. பேர் அழகையா அப்படின்னு சொல்லு, பேர் அழகையான்னு அவர் சொன்னது வேற யாரும் இல்லை, எம்ஜிஆர் பார்த்து. எம்ஜிஆர் பார்த்துதான் அது ஓடிட்டு இருந்தது. இந்த நாடகம் எல்லாம் கண்டேன் உந்த நாடும் வெளியில மதுரை வீரர்கள் ஒரு இசை ஞானின்னு சொல்ற ஒரு இளையராஜா அதுவே அவரை பார்த்து சொல்ற அளவுக்கு ஒரு மோதிக்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஹீரோ. ஒரு சரோஜாதேவி எம்ஜிஆர் படத்துல பார்த்தோம்னா அந்த சரோஜாதேவி விட்டு எம்ஜிஆர் மட்டும் பார்த்து சொல்லு. சாவித்ரி எம்ஜிஆரும் பாட்டு பாடுறாங்கன்னா சாவித்ரி விட்டு எம்ஜிஆர் மட்டும் பார்த்து சொல்லு. பத்மினியும் எம்ஜிஆர்னா எம்ஜிஆர் மட்டும் பார்த்து சொல்லு. அப்படி ஒரு பேரழக, அது வந்து இசைஞானி மூலமா கேள்விப்படும் போது எனக்கே ஒரு ஆச்சரியமா இருந்தது. அது மட்டும் இல்லாம ஒரு நாள் வாலி சாரு கோயம்புத்தூர்ல ஒரு பங்கு குகநாதன் சாரு கலந்துருந்தாரு. வாலி சார் பேசும்போது சொன்னாரு, நான் எழுதுன நிறைய பாட்டை வந்து கண்ணதாசன் எழுதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. நான் இப்ப மேடையில சொல்லும் போது சொன்னேன், நீங்க இப்ப சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த பாட்டெல்லாம் நீங்க எழுதுனீங்க, கண்ணதாசன் எழுதுனங்கிறது தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா ஒரே ஒரு விஷயம், ஓரமாக ஓவர் பிரிஞ்சு கட்டாதப்போ ரயில்வே கேட்டு போட்டுருவாங்க, ஏதாவது ஒரு கார் வந்து நின்னா அது சினிமாக்காரனுடைய காரா தான் இருக்கும். ஒரு கார் வந்து நிக்கிறது, ஒரு கிடவி போறா, ஐயா தர்மம் பண்ணுங்க பசிக்குது அப்படின்னு. கண்ணாடி இருக்குன்னா எஸ் எஸ் ராஜேந்திரன் ஒரு 5 ரூபாய் எடுத்து கொடுக்குறாரு. அந்த 5 ரூபாய் அந்த கிடவி வாங்கிட்டு எம்ஜிஆரே நீங்க நல்லா இருக்கணும் கொடுத்தது எஸ் எஸ் ஆரு சொல்றது எம்ஜிஆர். ஏன்னா கொடுத்தாது எம்ஜிஆர் தான், அது ஒண்ணும் மறுக்கவே முடியாதுங்கிறது ஆயிடுச்சு. அதே மாதிரி ஒரு நாள் சிவாஜி சார் இவரு டி எம் சவுந்தரராஜன் சார் சொன்னாரு, நான் பாடி பாடியே எம்ஜிஆர் சீஃப் மினிஸ்டர் ஆக்கினேன்னாரு. சிவாஜி கூட தான் பண்ணீங்க, அவர் சீஃப் மினிஸ்டர் ஆகலீங்க. நீங்களே 3 படத்துல ஹீரோவா நடிச்சு உங்களுக்கு நீங்களே பண்ணீங்க, நீங்க சீஃப் மினிஸ்டர் ஆகலீங்க. அந்த மாதிரி அதெல்லாம் எம்ஜிஆருங்கிறது ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயம், அவரை வந்து சொல்லவே முடியாது. அந்த விழா எடுத்தது அவருடைய பிறந்தநாள். நான் வீட்டுல நினைக்கிறேன், பேசுறேன், மேடையில பேசுறேன், நண்பர்கிட்ட பேசுறேன், ஆனா இந்த மாதிரி உங்களோட வந்து கலந்துகிட்டு அவருடைய பிறந்தநாள்
anda visiima, nan kalau kedudukan orang sendal sah menteri bana. Raja itu lantar rumah, pada mana MGR pergi nanti, Raja sama orang tahu nanti ni pura cerita. Nal pura pesanan pun mudah, apuli petak pada mana tahu nanti sulit cerita, mana mana, anda lalu bandar orang nanti, nari pergi dana darma, abin pergi mana, apa mari, boleh pun dia, kumpar ada sana Raja, ingat waktu Vishwantara yang pesanan ada sana. Ingat kamu mana MGR itu sama dapat orangnya, naik tu lah sebaik resikan. Tahun ni pesan bawa tu nak dia sakti sesuai berapaan dia katmu asalnya ini orang tu, panang murtu, panang murtan. Adi inun pada tu panjang sebaik resikan, bukti ni baru tu bukti dari MGR. MGR, jangan dah, jangan panjang dah, jangan dah nak kau nampati kan, inun pada berpera orang tu orang tu, sebaik resikan, bukti tu nak dah mandor dia, perumi MGR inun pada. Inda baru tu pada orang tu, inda baru tu orang tu. MGR payah hari cara pertama ni, ni baru tu kandi ni kandi pergi mana ya, apalih putar hari ya baru tu kandi perapati, baik pun ada kandi yang mulut pun, jebra ada kandi, perapa kandi marbra ni macam kandi perapa, amek pada hari ni mana mesti dia, bijak boleh pon mana bangun pun, kalau pergi sini pergi kan, ada mari baru tu, baru ini sangat perdetik perdetik, tu bijak mungkin kandi nanti dia pun kandi.